மகாபலிபுரம் அருகே கார் கவிழ்ந்த விபத்துல நடிகை யாஷிகா ஆனந்த் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அவருடைய தோழி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க இருட்டறையில் ஜாம்பி உள்ளிட்ட படங்கள்ல நடித்து பிரபலமானவர் நடிகை யாஷிகா ஆனந்த் தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் டூ நிகழ்ச்சியில பங்கேற்று அரைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவரு யாஷிகா ஆனந்தின் தோழி வள்ளிச்சட்டி பவானி தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவுல சாப்ட்வேர் நிறுவனத்துல இன்ஜினியரா பரியாற்றி வந்த இவர் தோழியை பார்ப்பதற்காக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னை வந்திருக்காங்க இந்த நிலையில நடிகை யாஷிகா ஆனந்த் அவரது தோழி வள்ளிச்சட்டி பவானி ஆண் நண்பர்கள் சையத் அமீர் ஆகியோர் சென்னையில இருந்து ஒரு கார்ல நேற்று முன்தினம் பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க பின்னர் அங்கிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவுல ஈசிஆர் வழியா சென்னை திரும்பி வந்திருக்காங்க காரை நடிகை யாஷிகா ஆனந்த் தான் ஓட்டியிருக்காரு மாமல்லபுரம் அருகே சூளேரி காடுங்கிற இடத்துல வந்த போது திடீரென நிலை தடுமாறிய கார் சாலைய நடுவே உள்ள தடுப்பு சுவர்ல மோதிருக்கு நடு ரோட்ல கார் கவிழ்ந்து விபத்து ஆயிருக்கு இதுல கார் நொறுங்கி போயிருக்கு இடுபாடுகளில் சிக்கி வள்ளிச்சட்டி பவனி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க படுகாயமடைந்த நடிகை யாஷிகா ஆனந்த் உள்ளிட்ட மூன்று பேரும் அலறி போயிருக்காங்க இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவ்வழிய வந்த வாகன ஓட்டிகள் மாமல்லபுரம் போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க உடனே போலீசார் விரைந்து வந்து படுகாயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு சென்னை அடையாறில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது உடன் வந்த இரண்டு ஆண் நண்பர்களுக்கும் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் சென்னையில் உள்ள மற்றொரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க காரில் வந்தபோது மேற்பகுதியில் ஏறி நின்றவாறு வள்ளிச்சட்டி பவானி நடனம் ஆடிகிட்டு இருந்ததாகவும் அப்போது கார் நிலை தடுமாறி சுவர்ல மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது வள்ளிச்சட்டி பவானி உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு மேலும் அதிவேகமா காரை ஓட்டியது அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறி ஓட்டியது என மூன்று பிரிவுகளின் கீழ் நடிகை யாஷிகா அனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க விபத்துல இறந்து போன பவானியின் தங்கை இரங்கல் பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் செக்கிங் பவானி உண்மையாக நாங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கோம்னு சொல்லவே முடியல நாங்க மட்டும் இல்ல உங்களாலும் பவானி இழப்பை ஏற்க முடியாதுதான் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என மனதை உருக்கும்படி அவர் பதிவிட்டிருக்காரு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி